வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு வழங்குவதில் புதிய சிக்கல். இவர்களுக்கு கிடையாது திடீர் மாற்றம். அது என்ன மாற்றம், என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்களை பிறந்தவங்ககிட்ட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் வரும் 2022 ஆண்டு ஜனவரி மாதத்தில் பொங்கல் பண்டிகை வர இருப்பதை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் போன்ற பொருட்கள் வழங்க இருப்பதாக அரசு அறிவித்தது. வழக்கமாக கடந்த சில வருடங்களாக இந்த பொருட்களுடன் பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி ரொக்க பணத்திற்கு பதிலாக பண்டிகை கால சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு போன்ற 20 பொருட்களை கொண்ட துணிப்பையை வழங்க முடிவு செய்தது அரசு. இதனால் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டது. வழக்கம்போல் ரொக்க பணம் வழங்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் முன்னதாக பொங்கல் பரிசுகள் கொள்முதல் செய்யப்படுவது குறித்து செய்திகள் வந்தது. அப்போது கடந்த ஆட்சி காலத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட பொருட்கள் கொள்முதல் செய்வதில் அதிக முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது என்றும், அதே இடத்தில் தான் மக்களுக்கு கொரோனா நிவாரண பொருட்களும் கொள்முதல் செய்யப்பட்டது, இதனால் பொருட்களின் தரம் குறைவாக இருந்ததாக குற்றச்சாட்டுகள் இருந்தன. தற்போது அதே நிறுவனத்தில்தான் பொருட்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள், கடந்த ஆட்சியில் கொள்முதல் நடந்த அதே இடத்தில்தான் தற்போது பொருட்கள் கொள்முதல் செய்யப்படுகிறது, இந்த டெண்டரில் அதிக அளவு பணம் கமிஷனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதனால் மக்களுக்கு வழங்கும் பொருட்களின் தரம் குறைவாகி விடுகிறது, எனவே பொங்கல் பரிசு தொகுப்புக்கான பொருட்களை கொள்முதல் செய்வதில் முறைகேடு நடைபெறுவதாக வெளியாகும் செய்திகள் குறித்து தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் தமிழக அரசு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசானது அரிசி வகை ரேஷன் அட்டைதாரர், அதாவது NPHH மற்றும் PHH, PHHAAY இந்த மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ NPHHS மற்றும் NPHHMC இந்த இரண்டு வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் NPHHS, அதாவது சர்க்கரை வகை ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து தங்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இது குறித்து அரசாங்கம் பரிசீலனை பண்ணி முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் உலகம்.